இன்னைக்கு இலங்கையில் நடக்கிற பிரச்சனை இன்னைக்கு நேற்று ஆரம்பித்தது கிடையாது. கிட்டத்தட்ட 20 இயர்ஸாக இந்த ராஜபக்சா ஃபேமிலி அவங்க கண்ட்ரியை வந்து ரூல் பண்ணிட்டு வராங்க. ஸோ இலங்கையில் வந்து ஒரு ப்ராப்பர் கவர்னன்ஸ் கிடையாது, அதை தாண்டி கரப்ஷன் வந்து முழுக்க முழுக்க இருந்தனால இன்னைக்கு தேதியில் அந்த நாடு வந்து இப்படி ஒரு நிலைமையை வந்து ஸ்தம்பிக்குது. அதாவது வந்து மக்களுக்கு வந்து எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை, அதை தாண்டி அவங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு கூட அந்த நாட்டில் அவங்களுக்கு வழி இல்லாமல் இருக்குது. அப்படி இருக்கிற சிச்சுவேஷனில் தான் இலங்கையில் செகண்ட் டைம் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. ஒரு நாடு வந்து எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணுறது வந்து அவ்வளோ சாதாரணமாக வந்து நடந்துட முடியாது, பல கட்டுப்பாடுகள் இருக்குது. ஸோ இப்படி ஒரு நாடு இருந்ததுன்னா மக்கள் வந்து சுதந்திரமாக வந்துட்டு தாங்களுக்கு தேவையானதை எதையுமே செய்ய முடியாது, அத்தியாவசிய தேவைகளை கூட பூர்த்தி பண்ணிக்க முடியல, வேலை கிடையாது, அவங்களுக்கு தேவையான பணம் இல்லை, சாப்பாடு இல்லை. நிறைய பேர் வந்து இலங்கையிலேருந்து எப்படியாவது தப்பிச்சு உயிரோடு தப்பிச்சு வந்து தமிழ்நாட்டு அவருடைய பிரதர் மஹிந்திரா ராஜபக்ச வந்துட்டு பிரைம் மினிஸ்டராக இருக்கு. இப்படி மாற்றி மாற்றி அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே ஆண்டுக்கிட்டு வரும்போது இதில் ஏகப்பட்ட கரப்ஷனுக்குள்ளே இருக்குது. ஸோ ப்ராப்பரான ஒரு கவர்னன்ஸ் கிடையாது. நாட்டு முன்னேறதுக்காக என்ன பண்ணணுன்றதை தாண்டி அவங்களுடைய ஃபேமிலி வந்து என்டையர் இது ஃபோக்கஸ் வந்துட்டு ஃபேமிலிக்குள்ளேயே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு மேஜர் ரீசனாக இருக்குது. அதை தாண்டி ப்ரொட்டஸ்டர்ஸ் வந்துட்டு எமர்ஜென்சி அறிவிச்சிருந்தாலும் அவங்க வெளியே வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. கண்ணீர் புகை வெடிகுண்டுகள் வந்து பீச்சி அடிக்கிறாங்க, தண்ணீர் பீச்சி அடிக்கிறாங்க. ஸோ இப்படி வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சாலும் அது வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரு அமைதியான ஒரு சிச்சுவேஷனே வந்து இலங்கையில் வந்து பார்க்க முடியல. இது வந்து ரொம்ப நாளாக வந்து நடந்துகிட்ருக்கு. அவங்க வந்துட்டு முன்னாடி பிரசிடெண்ட்டோட வீட்டு முன்னாடி வந்து தர்ணா பண்ணாங்க, பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி தர்ணா பண்ணாங்க. ஸோ தொடர்ந்து இது நடந்துகிட்டே இருக்குது. நாம் இந்த சிச்சுவேஷன் டெஃபினட்டாக வந்து கவர்மெண்ட் அவங்கள ரிசைன் பண்ண சொல்கிறாங்க, பட் அவங்களுடைய 70% ஆஃப் தி பவர்ஸ் வந்து அந்த என்டையர் ஸ்ரீலங்காவில் வச்சுருக்கிறனால இதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து மக்கள் வந்து தொடர்ந்து குரல் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஸோ நிச்சயம் வந்து இது பாசிட்டிவாக வந்து முடியணும். கூடிய சீக்கிரத்தில் விரைவில் வந்து அவங்களோட நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்துட்டு அந்த என்டையர் கண்ட்ரியுமே போகணும். இதுதான் வந்து என்டையர் பீப்புளோட இன்டென்ஷனாகவும் இருக்குது. ஸோ வில் ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். தேங்க்ஸ் ஃபார் யர் டைம்.